சென்னை குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனையில் கொரோனா நோய் தொற்று காரணமாக சிகிச்சை பெற்று வரும் சேப்பாக்கம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், உடல்நலம் குறித்தும் உதவிகள் செய்ய அரசு தயாராக இருக்கிறது என்று முதலமைச்சர் ரேலா மருத்துவரிடம் தொலைபேசினார். மேலும் முதலமைச்சர் கூறியதுபடி ரேலா மருத்துவ குழுவினரிடம் 20 நிமிடம் இப்பொழுது அவரின் நலன் குறித்தும் மேலும் தேவைப்படும் மருத்துவ பரிசோதனைகள் குறித்தும் கலந்துரை செய்யப்பட்டது. இதனையடுத்து அவரின் மகனிடம் அரசு எல்லாவித உதவிகளையும் செய்ய தயாராக உள்ளதாக கூறியதற்கு நன்றி தெரிவித்ததாக தெரிவித்தார். பின்னர் பேசிய ரேலா மருத்துவமனையின் தலைவர் முகமது ரேலா, கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் மூச்சு திணறல் காரணமாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்ததில் உறுதி செய்யப்பட்டது. மேலும் மூச்சு திணறல் அதிகமானதால் 80% வரை சுவாச காற்று வென்டிலேஷன் மூலம் அளிக்கப்பட்டது. தற்பொழுது அளிக்கப்பட்ட சிகிச்சையில் 40% குறைந்துள்ளது. தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இணையதளங்களில் பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று மருத்துவர் கூறினார். ஏஇடி நியூஸ் செய்திகளுக்காக பல்லாவரம் தொகுதி செய்தியாளர் ராஜ்கமல். அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஜே அன்பழகன் அவர்கள் உடல்நலம் குன்றி அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது தாங்கள் அறிந்தது. மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காலையிலே மரியாதைக்குரிய டாக்டர் ரேலா, சேர்மன் ஆஃப் த ரேலா இன்ஸ்டியூட் டாக்டர் முகமது ரேலா அவர்களோடு, அவர் மூத்த மருத்துவர், உலகளவிலான லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன், ஸோ அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜே அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய உடல் நலம் எவ்வாறு இருக்கிறது, இன்னும் உங்களுக்கு அரசு சார்பில் ஏதேனும் எந்த உதவிகளையும் அரசு செய்வதற்கு தயாராக இருக்கிறது, சட்டமன்ற உறுப்பினர்கள் விரைவில் பூரண நலம் பெற வேண்டும் என்ற தன்னுடைய அவாவினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசியிலே டாக்டர் ரேலா அவரிடத்தில் பேசினார்.